வணக்கம் சார், இது குருஜி நேரு. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடியில இருந்து கனகராஜ் பேசுறேன் மேடம். ஓகே சார், யாருக்கு சார் கேட்க போறீங்க? எனக்கு தான் கேட்கறேன். உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 16/9/1961 பிறந்த நேரம் சார் காலை 11:30. காலை 11:30 காலை. ஓகே சார், ராசி நட்சத்திரம்? அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், அனுச நட்சத்திரம். ஓகே சார், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இல்லையா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. தொழில் ரொம்ப இதாச்சு, நல்லா தொழில் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருந்தேன் ஐயா. ரொம்ப தொழில் இதாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம வந்து நிறைய பேசிட்டோம். சுக்கரதச புதன் பக்தி 2011 ஏப்ரல் மாதத்திலிருந்து 8 வருஷமா நீங்க நல்லா இல்ல. 2011 எப்பவுமே விருச்சிக லக்னத்திற்கு புதன் பக்தி வரக்கூடாது. அந்த சுக்கரதச புதன் பக்தி, புதன் தசையில சுக்கரபக்தி, இந்த ரெண்டு அமைப்புகளும் எப்பவுமே விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கடுமையான கெடுபல்களை பினான்சியலாவும் சொந்த வாழ்க்கையிலையும் செய்யும். இந்த அமைப்பின்படி 2011 ஏப்ரல் இருந்து நீங்க நல்லா இல்ல. 2011 ஏப்ரல் உங்களுக்கு படிப்படியாக சரிவு. 15, 16, 17 சூரியன் ராகு, சூரிய தசை உங்களுக்கு ஆரம்பித்தவொடனே பாபத்துவமுள்ள ராகு திசையில், ராகுவோடைய சேர்ந்து ஆரம்பிச்ச சூரிய திசையில் உங்களுக்கு முழுமையான தொழில் சிக்கல்கள் இருந்திருக்கும். அதாவது ஏகப்பட்ட கம்பெனியில் வந்து டெண்டர் எடுத்துக்கிட்டோம், இப்போ கம்பெனியில் டெண்டர் எடுக்க முடியல என்னால். ஆமாம், இருந்தாலும் உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல யோக ஜாதகம் தான். குரு சுக்கரன் எல்லாருமே வந்து சனியெல்லாம் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு. அதே நேரத்தில் எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் நல்லா இல்லைன்றத நான் 2012 எழுதிக்கிட்டு இருக்கேன். படிச்சிருக்கேன். விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே இனிமேல் நல்லா இருக்க போறீங்க. வருகின்ற December 27 பூராட நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போனோடனே விருச்சிக லக்னக்காரர்களுக்கு முழுமையான எதிர்மறை பலன்கள் விலகிறது. சூரியதசை ஒரு அந்திம அமைப்பில் ஒரு 60 வயசுக்கு மேலே வந்து சூரிய திசையும் சந்திர திசையும் வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 6க்கு 6 பதினொன்றாம் இடத்துல அவருக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமான அமைப்பில் இருக்கிற ஒரு நல்ல யோக ஜாதகம் உங்கள் ஜாதகம். அரசாங்கத்தில் பிழைப்பீங்க. அரசு சார்ந்த சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களில் இருக்கிறதுனால அரசுத்துறை, அரசு லாபம், அரசு அமைப்பு, கான்ட்ராக்ட், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2020 பிறக்கும் போதே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். 2022 உங்களுக்கு இப்போ இருக்கிற சிக்கல்கள், கடன் தொல்லைகள், தொழில் சரிவுகள் எதுவும் கிடைக்காத நிலைமை, அத்தனையுமே விலக போகுது. ஆகவே 2022 பழைய மாதிரியான லைஃப், ஒரு 2012 முன்னாடி இருந்த ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு வந்துடும். ஆகவே எதை பற்றியும் கவலை தேவைப்படலை. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து ஜாதகம் எந்த அமைப்பில் இருந்தாலும் ஒரு 7-8 வருஷம் நீங்கள் வந்து ஒரு கஷ்டத்துடைய உச்சிக்கு போயிட்டதுனால இனிமேல் நன்றாக இருக்க போகிறீர்கள். எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அதனால் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே ஜாதகமே கேட்க தேவையில்லை. எந்த டிவி நிகழ்ச்சியிலையும் இதை பற்றி என்னவும் கேட்க தேவையில்லை. இந்த வருஷம் பிறந்த உடனே, இந்த வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் 2020 பிறக்கிறதுலேருந்தே ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ அடுத்த காலர் ரெடியாக இருக்காங்க. ஹலோ, வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்க திருவண்ணாமலையிலிருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்க பேர்மா? என் பேரு சவிதாங்க. ஓகே, யாருக்கு பார்க்க போறீங்க? என் பொண்ணுக்கு கேட்கணும். ஓகேம்மா, அவங்களுடைய பிறந்த தேதி அதெல்லாம் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/1/2002. ஆமாங்க. டைம்மா? சாட்டர்டே. சாட்டர்டே மார்னிங் வந்து 6:25 AM. 6:25 AM. ஓகேம்மா, அவங்களுடைய ராசி நட்சத்திரம்? தனுசு ராசி, தனுசு லக்னம். தனுசு ராசி, மூல நட்சத்திரம். தனுசு ராசி, தனுசு லக்னம், மூல நட்சத்திரம். சொல்லுங்கம்மா. 17-18 வயசு ஆகுது. குழந்தைக்கு என்ன கேட்கணும்? பாப்பாவுக்கு வந்துட்டு மருத்துவ படிப்புல சேர்க்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல இருக்கோங்க. அது இந்த வருஷமாச்சும் கிடைக்குங்களா? பாப்பாவோட இது எப்படி இருக்கும் ஐயா? சுக்கிரதசையில புதன் பக்தி நடக்குதுமா, மருத்துவ அமைப்புகள். சுக்கரதசையில் புதன் புக்தி நடக்குது. ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போது, சுபத்துவமாகி தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக மருத்துவ படிப்பு கிடைக்குமா. இப்போ ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம்மா. சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் மிகப்பெரிய அமைப்பில் நல்லா அமைஞ்சு, அதாவது சந்திரனும் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். குரு வந்து 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறார். சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் அமையும் போது அங்கே சுபத்துவம் என்கின்ற அமைப்பு இருக்கணும் அப்படின்றத அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பு குழந்தைக்கு இருக்கிறது. ராசிக்கு, ராசி லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து
பத்தாம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கோ லக்னத்திற்கோ செவ்வாய் சுபத்துவமாக இருந்து பார்த்தார்னா குருவின் வீட்டில் லக்னத்தில் ராசியில் வந்து குருவின் வீட்டில் உட்காந்து அம்சத்தில் வந்து சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். ஆகவே இந்த அமைப்பின்படி மருத்துவ படிப்பு அவளுக்கு உறுதியாக கிடைக்குமா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா? மருத்துவம் ஆனால் சுக்கரதசை வந்து நடக்கிறது வந்து தடிக்கி தடிக்கி விழுகிற அமைப்பு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே வந்து சுக்கரதசை 20 வயசு வரைக்குமே சுக்கரதசை நடக்குது. சுக்கரதசை நடக்கும்போது மெரிட்டில் கிடைக்கிறத விட ஒரு மாதிரி வந்து செலவு செஞ்சு கிடைக்கிற அமைப்பாக வந்துடும். சூரிய திசையிலிருந்து தான் அந்த குழந்தைக்கு யோகம். தர்மகர்மாதிபதி யோகம் அமைப்பிலேயே வந்து சில நல்ல கிரக அமைப்புகள் இருக்கின்றன. லக்னத்தில் சூரியன் இருக்கிறதும் குருவின் பார்வையில் சூரியன் இருக்கிறதும் ஒரு நல்ல வலு. தனுசு லக்னத்திற்கு தனுசு ராசிக்கு சுக்கரனுடைய தசை நடக்கும்போது அது ஒரு முயற்சிகளுக்கு கடும் முயற்சிகளுக்கு பிறகுதான் நல்ல பலன்கள் நடக்குமே தவிர எதுவுமே அதிர்ஷ்டத்தின் வாயிலாக நடந்துடாது. அந்த அமைப்பின்படி மருத்துவ படிப்பு இவ படிப்பா, ஆனால் அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி மெரிட்டில் அப்படி இப்படி வராது. நம்ம வந்து பேமெண்ட் சீட்டை அப்படி இப்படி வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் குன்ன உறுதியாக இந்த ஜாதக அமைப்பின்படி ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தை செவ்வாய் சுபத்துவமாக தொடர்பு கொள்வதனாலோ ராசிக்கு பத்தாம் இடம் வலுத்திருக்கிறனாலையும் லக்னத்திற்கு பத்தாம் இடம் வலுத்திருக்கிறனால ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடம் வலுத்து குருவும் லக்னாதிபதியை லக்னத்தை பார்ப்பதனாலும் கண்டிப்பாக அந்த குழந்தை மருத்துவம் படிக்குமா? வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ அடுத்த காலர் இருக்காங்க குருஜி. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பவித்ரா, நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, யாருக்குமா பார்க்கணும்? எனக்காக கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 53 1985. ஓகேம்மா, டைம் சொல்லுங்கம்மா. டைம் வந்துட்டு நைட் 1:30 AM. 1:30 AM. ராசி நட்சத்திரம்? ராசி கடகராசி, நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம், லக்னம் பெண் லக்னம். கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம். ஓகேம்மா, நம்மளுடைய குருஜி இருக்காங்க, உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ அதை கேளுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்கணும்? குட் மார்னிங் குருஜி. வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிடம் வருமே அம்மா? எல்லாம் உங்களால தெரிஞ்ச கொஞ்சதும் உங்களால நான் மெருகு ஏற்றிருக்கேன். உங்களுக்கு ஜோதிடம் வர்றதற்கான ஜாதக அமைப்பு உங்க ஜாதகத்துல என்னம்மா? ஆமா, உங்களுக்கு ஜோதிடம் வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆமா ஜி. அதை எதை வச்சு சொன்னேன்? உங்க ஜாதகத்துல அதற்கான அமைப்பு என்ன? கேள்வி கேட்டு பதில் சொன்னாலும் வந்ததில்லை எனக்கு பதில் சொன்னாலும் வரல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல எனக்கு அதனாலதான் கிடைக்கும்னா எப்போ கிடைக்கும் எதிர்பார்த்து இந்த வருஷத்துல எங்ககிட்ட கேள்வி கேட்டு பதில் சொன்னாலும் வந்ததில்லை எனக்கு பதிலா சீட்ல நீங்க வந்து உட்கார்ந்து எல்லாம் பதில் தெரியல ஜி எனக்கு டவுட் வேணா இவ்வளவு நாள் தட்டி தட்டி போகுது உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சில கேள்வி பதில்கள் கே
தேவை கேட்டோம், அதனால கிடைக்காததுனால ஆசைப்பட வேணாம், தவிர்த்துருவோம், அவங்க ஏங்காம இருப்பாங்க அப்படிங்கறனால இங்க தவிர்த்துட்டீங்களோ. ஜோதிடனா வந்ததோட ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியே தான்மா. உங்களை மாதிரி ஆட்களை ஓரளவுக்காவது எஜுகேட் பண்ண முடிஞ்சது என்னால. ஓரளவுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்களை ஜோதிடம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு பெருமை தான். ஜி, எனக்கு வந்துட்டு ஆர்வம் இருந்தாலும் எங்க அப்பாவுக்குலாம் தெரிஞ்சாலும் அவர் சொல்லி கொடுக்கல. நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் எங்க அப்பா கிட்ட இருந்து எதுவும் கிடைக்கல. நானும் அங்கங்க தெரிஞ்சேன். எப்போ உங்களை பிடிச்சனோ அப்பதான் நான் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனதா ஒரு ஃபீல் பண்றேன். நிறைய ஜாதகங்களை வாங்கி வாங்கி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இவர் நட்டையா இருக்கிறது இது காரணமா, குட்டையா இருக்கிறதுக்கு இது காரணமா, அப்படி ஆயிப்படியான்னு நான் அதுல நல்லதும் இருக்குது, எனக்கு தெரியாததுனால வந்து தகி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோங்கிற பயமும் இருக்குது. ஒரு அரசர ஜோசியரா இருக்கிறதுனால வந்த விளைவு. எல்லாரும் அரவர ஜோசியரா இருந்தாமா அப்புறம் ஓரளவுக்கு வர்றோம் கொஞ்சம். அதனால அரவர ஜோசியரா இருக்கிறதுக்கும் பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் வந்து எதுக்கும் யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை. இந்த அமைப்பின்படி நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. சுக்கரதசை போன நேருக்கு சொன்ன அதே பதில் தான் உங்களுக்கும். தனுசு லக்னத்திற்கு சுக்கரதசை வரக்கூடாது. அதே நேரத்தில் அந்த சுக்கரன் அமைப்புகளில் வந்து நல்ல சுக்கரன் அமைப்புகளில் வந்து எல்லா லெவல்லையும் வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல கெட்ட கெடுபலன்களை தந்துடுறதும் இல்லை. அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் இப்போ கிடைக்காது.
2024க்கு பிறகு தான் அந்த அமைப்பே வருது. அந்த நேரத்தில் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே உங்களுக்கு அந்த வேலை அமைப்புகள் உண்டு. அரசு வேலை நீங்கள் சொன்ன மாதிரியே பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க, அடுத்த நாள் பௌர்ணமி ஆக போகுது. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் அவர் பௌர்ணமி சந்திரனாக போகிறார். பாவ அமைப்புகளின்படி அவர் கிட்டத்தட்ட அந்த சிம்மத்தை நெருங்கிட்டார். ஆக இந்த அமைப்பின்படி அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரதசையில் கொஞ்சம் உங்களுக்கு தடை இருக்குது, அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். லக்னாதிபதி வந்து நல்ல வலுவாகவே இருக்கிறார். பௌர்ணமி சந்திரன் ரெண்டாம் குருவோட அமைப்பில் பௌர்ணமி சந்திரன் வலுவாக இருக்கிற ஒரு அமைப்பில் ஏற்கனவே நீங்கள் மாலை மலரில் கேட்டு நான் பதில் தவிர்த்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த தாமதத்திற்காக தான் தவிர்த்திருப்பேன். எப்போதுமே வந்து ஒரு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க யோகசாலிகளாக இருந்தால் அவர்களுக்கு அந்த யோக தசைகள் வரணும். யோக தசைகள் வந்தால் தான் எதுவுமே கிடைக்கும். ஜாதகம் யோகமாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகளே சம்பவங்களை தீர்மானிக்கின்றன அப்படின்றத நான் அடிக்கடி எழுதுறேன். இப்போ அரசு வேலை கிடைக்கிறதுன்றது ஒரு சம்பவம். இந்த அரசு வேலை அமைப்பு வந்து உங்களுக்கு ஒரு அந்த அரசு வேலை கிடைச்சவன உங்களுக்கு என்ன ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் மனம் வந்து சரி இனிமேல் நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, மாதமான ஒன்றாம் தேதியானா மணி அடித்தா சோறு மாதிரி ஒரு ஒரு மாதமான ஒரு நிரந்தர சம்பளம் வருது, எதற்கும் தயாராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷ மனநிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் 6-8 வலுத்த 6-8 தசை நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு நிம்மதியோ சந்தோஷமோ கண்டிப்பாக இருக்காது. அதன் அடிப்படையில் தான் சுக்கரதசை இறுதியில் தான் உங்களுக்கு வந்து அந்த இந்த அமைப்பு அரசு வேலை அமைப்பு இருக்குது. சூரிய தசையில் நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். மற்றபடி வந்து குரு நீச்சமானாலும் திக்பலத்திற்கு அருகில் உட்காந்து பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரில் இருக்கிற ஒரு நல்ல யோக ஜாதகம், சூரிய தசையிலிருந்து நல்லா இருப்பீங்கம்மா. இப்போ இருக்கின்ற இப்போ சொந்த வாழ்க்கை மற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சுக்கிரன் வந்து செவ்வாய் கூட சேர்ந்து நீச்ச புதனோடையும் சேர்ந்ததுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் போராட்டங்கள் தான் இருக்கும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் 40 வயதிற்கு பிறகு எல்லாவற்றிலும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே சுக்கரதசை இறுதியில் அரசு சார்ந்த துறைகளில் நிச்சயமாக ஒரு நிரந்தர வேலை உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் இருக்கிற இப்போ இருக்கிற பின்னடைவுகள் அனைத்துமே சூரிய தசையிலிருந்து நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர், ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கிருஷ்ணமூர்த்தின்றவருங்க, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறாங்க. ஓகே கிருஷ்ணமூர்த்தி சார், அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய குருஜி ஷோக்கு கால் பண்ணிருக்கீங்க, யாருக்காக பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க? எனக்கு தாங்க பார்க்க போறேன். ஓகே சார், ரேட் நம்பர் சொல்லுங்க சார். 21-10-21-10-66. ஓகே சார், டைம் சார்? இரவு 10:10ங்க. இரவு 10:10. ராசி நட்சத்திரம் சார்? உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாகம். உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாகம். மிதுன லக்னங்க. மிதுன லக்னம். ஓகே சார், நம்மளுடைய குருஜி இருக்காங்க, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ. லக்னம் மகர ராசி. ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மிகப்பெரிய யோகம் அடுத்த வருஷம் 2020 ஏப்ரல் இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது. ராசிநாதன் திசையும் லக்னாதிபதி திசையும் கைவிடாதுன்றது மிகப்பெரிய ஜோதிட விதி. லக்னாதிபதி திசையும் ராசிநாத திசையும் அடுத்து வரப்போகுது. இந்த வாழ்க்கையில் ஒரு 50 வருஷமாக அப்படி ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் சிறப்பாக இல்லை. ஆனால் இப்போ மகர ராசி, அந்த மகர ராசிக்கு அதிபதியான சனி அங்கிருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துலையும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். வாழ்க்கையில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, ஒரு கஷ்டமெல்லாம் வந்து தீர்ந்து நல்லா இருக்கிற நேரத்தில் தான் ஒரு முறையான ஜோதிடத்தை வந்து வாய்ப்பு கிடைச்சி அவர்கிட்ட பலனே பார்க்க முடியும். அந்த அமைப்பின்படியும் நீங்கள் இந்த இன்னொரு 35 வருஷத்துக்கு நல்லா இருக்கிறதுக்கான காலம் ஆரம்பிக்கிற ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி வென் டிவியில் குருஜி நேரத்தில் தொடர்பு கொண்டு என்கிட்ட பதில் கிடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராசிநாதன் திசையும் லக்னாதிபதி திசையும் கெடுக்காது அப்படிங்கிற விதிப்படி கடந்த அடுத்த 19 வருஷங்களுக்கு உங்களுக்கு ராசிநாதன் வலுத்த சுபத்துவமான 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிற உச்சகுருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற ராசிநாதனுடைய திசையும் அதனை அடுத்து ஒரு 17 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷம் மொத்தம் 36 வருஷத்துக்கு 5ஆம் இடத்தில் உட்காந்துருக்கிற புதன் திசையும் வரப்போகிறதுனால இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் யோகம். ஆகவே அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி அப்படியே படிப்படியாக இன்னொன்று உடனே வந்து எதுவுமே நடந்துடாது. இன்னொரு 2.5 வருஷம் கழித்து சனிதசை சுயபக்தி முடிஞ்ச உடனே திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக தெரியும். ஆகவே ஒரு பிற்காலத்தில் 50 வயதிற்கு மேல் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சந்திரி, என் பொண்ணு கோசம் பாக்கணும் மேடம். ஓகே சார், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 2/12/1997. பிறந்த நேரம் சார்? இரவு வந்து
7:58 இரவு பிஎம். ஓகே சார். ராசி நட்சத்திரம்? தனுசு ராசி. தனுசு ராசி? புராண நட்சத்திரம். புராண நட்சத்திரம், சரி. ஓகே சார். நம்மளுடைய குருஜி இருக்கா? பாப்பா பேர் என்ன? பவித்ரா தேவி சார். பவித்ரா தேவி, நல்லா இருப்பாள். பொண்ணுக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சா ஆனா வேலை கிடைக்கல, அதுதான் வந்து கேட்கணும். போராட நட்சத்திரக்காரங்க யாரும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தனுசு ராசிக்கு அந்த ஜென்மச்சனி போராட நட்சத்திரத்திலேயே போய்கிட்டு இருக்கு. ஆமா சார். அப்ப நம்ம பொண்ணுக்கு மட்டும் எப்படி வேலை கிடைச்சிடும்? எனக்கு அதை விட சந்தோஷமா இருக்கு. அதாவது தன்னுடைய குழந்தையுடைய ஜாதகத்தை தானே தெரிந்து வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் உண்மையானது. இதுல மாற்று கருத்து இல்லை. இது வந்து மூட நம்பிக்கையோ இதுவோ இல்லை, ஒரு அறிவியல் சார்ந்த கலை அப்படின்றத நானே சொல்றேன். நீங்களே கேள்வியை கேட்டு பதிலும் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க பாருங்க. சிவாதசம் நடக்குது, அதனாலதான் புராட நட்சத்திரத்திலே சனி போய்கிட்டு இருக்கிறதுனால 40 வயதுகளுக்குட்பட்ட எந்த ஒரு தனுசு ராசிக்காரரும் நன்றாக இல்லைன்னு தான் எழுதுறேன். ஆக அந்த அமைப்பின்படி நம்ம குழந்தைக்கும் வந்து இந்த வருஷம் டிசம்பர் 27 பூராட நட்சத்திரம். இன்னும் ஒரு குறிப்பாகவே ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்க. பூராட நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில், இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை வந்து அடிக்கடி நான் வந்து வேறு எந்த வகுப்புகள்லையோ இல்லை ஒரு இதில் கூட இது வரைக்கும் எழுதலை. ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியின்படி சனி வந்து எந்த நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறாரோ, கிட்டத்தட்ட 1 வருடத்திலிருந்து 1.5 வருஷம் வரைக்கும் ஒரு சனி வந்து ஒரு சர்க்கிள் சுற்றி வர்றதுக்கு 30 வருடம் ஆகுது. அப்போ 27 நட்சத்திரங்களை அவர் வந்து சுற்றி வரணும் அப்படின்ற போது ஒரு நட்சத்திரத்தை 1 வருடம் முதல் 1.5 வருடம் வரை தாண்டுவார். இந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் சனி எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி கிரகத்துடைய லக்னத்தில் பிறந்தவர்கள், தசாபக்தி நடப்பவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள். இது ஒரு ஜோதிட அமைப்பு. இதை நான் நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு உறுதிப்படுத்தியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி கடந்த 1 வருட காலமாகவே ரிஷப துலா லக்னத்தில் பிறந்தவர்கள், ரிஷபராசி துலா ராசிக்காரர்கள், சுக்கரதசை சுக்கர புக்தி நடப்பவர்கள் யாருக்குமே நல்ல பலன்கள் நடக்கலை. இந்த அமைப்பு இந்த குழந்தை போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால 20 வயதுன்ற போது இந்த 20 வயது குழந்தைக்கே உள்ள மன அழுத்தம் என்ன? இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு 23 வயசு 22 வயசு ஆகுது. 22 வயசுக்கு என்ன கிடைக்குன்னா வேலை கிடைக்கணும். ஒரு வேலை கிடைச்சாதான் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் வேலை கிடைச்சிருக்கும், இவளுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருக்காது. என் கூட படித்தவங்கெல்லாம் நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆகிட்டாங்க, ஆனால் எனக்கு மட்டும் செட்டில் ஆகலை. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போதோ, என்ன இது பண்ண போதோ அப்படின்னு தெரியல. அப்பா இப்படி இருக்கிறாரு, அம்மா இப்படி இருக்கிறாங்க, என்னால் குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை, அல்லது அப்பாவுக்கு ஏதோ நான் செஞ்சு கொடுக்க முடியல, அம்மாவுக்கு ஒரு தோல் கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தை சனி வந்து இந்த பருவத்திற்கே உரிய மன அழுத்தத்தை கண்டிப்பாக சனி கொடுப்பார். அந்த அமைப்பின்படி வருகின்ற டிசம்பர் 27 சனி பூராட நட்சத்திரத்திலிருந்து உலகிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு நல்ல பலன்கள் நடப்பதற்கான அமைப்புகள் இல்லை. ஆகவே இந்த டிசம்பர் 30 அல்லது 2வது வாரம் அல்லது அடுத்த வருஷத்திலிருந்து இந்த குழந்தை மிகவும் நன்றாக இருப்பார். செவ்வாய் பக்தி முடிஞ்சிருச்சு. சந்திரனே வந்து உங்களுக்கு குடும்பாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம், லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கறது மிகப்பெரிய யோகம். 8 12 இடங்கள் சுபத்துவமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இது இந்த 8வது இடத்தில் சுக்கரன் அமர்ந்து 12வது இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணத்திற்கு பிறகும் வேலைக்காகவும் குழந்தை உங்களை விட்டு விலகி செல்வாள். வெளியிடங்களில் தான் வேலை கிடைக்கும். சென்னை பிறந்த ஊரை விட்டு சென்னை போன்ற இடங்களில் வட மாநிலங்களில் தான் அங்கே நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதன் பிறகு திருமணத்திற்கு பிறகு வெளிநாட்டுக்கும் போகின்ற ஒரு ஜாதகம். ஆகவே நன்றாக இருப்பால். ஜென்மச்சனை இப்போவே 23 வயசில் முடிகிறது ரொம்ப பெரிய யோகம். ஆகவே 24 வயதிற்கு பிறகு எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். நல்லா இருப்பாள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம். பாண்டியன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே பாண்டியன் சார், குட் மார்னிங். அண்ட் யாருக்கு பார்க்க போகிறீங்க? வணக்கம். எனக்கு தாங்க. 6/9/1973. 6/9/1973. ஆமா. ஓகே சார். பிறந்த நேரம்? 9:48 PM. 9:48 PM. ராசி நட்சத்திரம் சார்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம் மேஷ லக்னம். தனுசு ராசி, மேஷ லக்னம். தனுசு ராசி, இப்பதான் தனுசு ராசி பத்தி நானும் குருஜியும் பேசுறேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நன்றி குருஜி.
குரு வந்து நீச்ச பங்கத்துல இருக்கிறாரா, இப்ப லக்கணத்துக்கு கேந்திரத்துல இருக்கிறதுனால நீச்ச பங்கத்துல இருக்கிறாரா, குரு பகவானுடைய வீட்டுல ராகு பகவான் இருக்கிறாரு, ராகு தசை எப்படி அவர் பலன் கொடுப்பாரு சரி அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, சூரியன் வளர்த்துருக்கிறதுனால எனக்கு அரசியல்ல ஈடுபட்டா பதவி கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குதா? இது ரெண்டுதான், ரெண்டுமே சாதகமான பலனா தான் சொல்லுவேன். அதாவது ராகு வந்து சுவரோடு சேர்ந்து சுவர் வீட்டுல இருந்தா மிகப்பெரிய யோகத்தை செய்வார். இந்த அமைப்பின்படி சூரியனுக்கு, அதாவது வளர்பிறை சந்திரனோட இணைஞ்சிருக்கிறாரு, அவரே வந்து நான்காம் அதிபதியாக இருக்கிறார். மேஷ லக்னத்திற்கு லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. நீங்கள் வந்து ஒரு கோவக்காரன் அவசர கொடுக்க, அது ஒன்று தான் ஒரு மைனஸ். அந்த லக்னத்தை வந்து சுவர் பார்த்துருந்தா அந்த பலன்கள் கூட மாறும், சுவர் பார்க்கலை. ஆக எதுலேயும் வந்து ஒரு அதிகாரத்துக்குனே பிறந்தவர் ஒரு கோபக்காரர் தடாரென்று முடிவெடுத்து விட்டு அதன் பிறகு அதை பற்றி கவலைப்படாமல் அதை அந்த முடிவு வந்து செயல்பட்டதுக்கு பிறகு அதை வர்ற விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதாவது செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டீங்க, செஞ்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிற டைப். இது வந்து அரசியலுக்கு சரியாக இருக்கும். இந்த குணம், இந்த அதிரடி குணம் தான் அரசியலுக்கு, இன்றைய அரசியலுக்கு சரியான ஒன்று. ஆகவே என்ன ஒன்று, இப்போ ராகு தசை நடக்குது. ராகு வந்து தனுசு வீட்டில் கோதண்ட ராகுவாக இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த குரு வந்து பங்கமாக இருக்கிறார். அதாவது வக்கரமாக இருக்கிறது உச்சத்திற்கு சமம். நீச்ச வக்கரம் என்பது இயல்புக்கு மாறான ஒரு அமைப்பு, உச்சத்திற்கு சமமான ஒரு அமைப்பு. ஆனால் உச்சம்னு சொல்ல மாட்டேன். எப்போ வந்து சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கின்ற கிரகங்கள் நிச்சயமாக உச்ச வக்கர நிலையை அடையும் அப்படின்றதன்படி அவர் நீச்சமாக இருந்தாலும் அவர் நீச்ச வக்கரமாக இருக்கிறனால உச்ச பலனை மட்டுமே செய்வார். 10ஆம் இடத்தில் இருக்கிறார், சிம்மம் பருத்து இருக்கிறது. ஆகவே அரசியலுக்கு போகிறது மிகப்பெரிய நல்ல இதாக தான் இருக்கும். கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த எதுவுமே தனுசு ராசிக்காரங்களை பற்றி 40 வயதுகளில் இருக்கிற பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விருச்சிக ராசியை பற்றி பேசணும், இப்போ தனுசு ராசிக்காரங்களாக வர ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரன் கும்பராசிக்காரன் போய்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த சனியின் சுழலில் வந்து சிக்கி கொண்டு தவிக்கின்ற ஒரு ஆளுங்களாக தான் இந்த ஜென்மச்சனி நடக்கிறவங்க இருப்பீங்க. இந்த அமைப்பில் 2020ஆம் ஆண்டு உங்களுக்கு விடிய போகிறது. இந்த 2020ஆம் ஆண்டு விடிய போகிறதுன்றதுல 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. ராகுதசை உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களை செய்யும். எப்படின்னா 9ஆம் வீட்டில் தர்ம கர்மாதிபதிகளோடு தொடர்பு கொள்கிற ராகு நிச்சயமாக நல்ல பலன்களை செய்வார். ராகு சுபரோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபதிகளோடு சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். இங்கே ராகு 4ஆம் அதிபதியாகிய வளர்பிறை சந்திரன், பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனோடு இணைந்திருக்கிறார். 9ஆம் அதிபதியின் வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்தவர் நீச்சபங்கமாக, நீச்சத்தில் வக்கரமாக இருக்கிறார். எதிரே 10ஆம் அதிபதியாகிய சனியை பார்க்கிறார். இந்த அமைப்பின்படி ராகு வந்து உங்களுக்கு உள்ளாட்சி, உள்நிலை அமைப்புகள், கவுன்சிலரு, மேயர் இந்த மாதிரியான அமைப்புகளை மிகப்பெரிய நல்ல மேன்மையை தருவார். தைரியமாக அரசியலுக்கு போங்க. அரசியலில் ஒரு உயர்நிலை அமைப்பு நிச்சயமாக உள்ளாட்சி அமைப்புகளில் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர், வணக்கம், இது குருஜி நேரம், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? உங்கள் கால் ஓகே, யாருக்கும்மா வாக்கு போகிறீங்க? மகளுக்கு தகுங்க. மகளுக்கு, சரி ஓகேம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. கௌசல்யா. ஆ, டேட் ஆஃப் பர்த்மா? 11/7/11/7 1999. பிறந்த நேரம்மா? காலை 10:45. ராசி நட்சத்திரம்? மிருகசீரிஷ நட்சத்திரம். ரிஷபராசி. கன்னியா லக்னம். சரி ஓகேம்மா, நம்ம குருஜி இருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. குழந்தைக்கு என்னம்மா கேட்கணும்? அருமையான யோகா அமைப்புமா, மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய இயந்திர தொழில்கள் அமைப்பில் தான்மா அவளுக்கு வேலை கிடைக்கும். கொஞ்சம் புத்திசாலியாகவே இருப்பா. சனி சுபத்துவமாக இருக்கிறார். இந்த அமைப்பின்படி ராகுதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு தசையிலிருந்து நல்ல வேலை கிடைக்குமா. 8ஆம் இடம் என்னம்மா? ஆ, அரசு வேலை கிடைக்குமா. சூரியன் 10ல் இருக்கிறார், அரசு வேலை உறுதியாக கிடைக்குமா. கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கும். சிம்மத்தில் சுக்கரன் அமர்ந்து சிம்மத்தை குரு பார்த்து சூரியன் திக்பலமாக இருக்கிறதுனால அரசு வேலை உறுதியாக உண்டுமா? அரசாங்க வேலை அவளுக்கே பிடிக்குமா? அவள் ட்ரை பண்ணுறாளா? இப்போ தான் வயசு 20 வயசு ஆகுதோ? 20 அரசு தேர்வு எழுத சொல்லுங்கம்மா. 2021க்கு பிறகு 2022ல் அரசு வேலை கிடைக்குமா? 2022ல் அரசு வேலை கிடைக்கும். அதனால் ஒரு உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். அவளை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் தூரமான இடங்களில் போய் அரசு வேலை கிடைக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசு பணி கிடைக்குமா?
மத்திய அரசு பணி கிடைக்கும், 2022 கிடைக்கும். வயசுன்னா இப்போ 23 வயசு, அதனால் இப்போவே வந்து அவ கல்லூரி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இது எழுத சொல்லுங்கள், அரசு தேர்வு எழுத சொல்லுங்கள், மத்திய அரசு பணி கிடைக்கும். குறிப்பாக என்ன சொல்ல போனால், ரயில்வேயில் மத்திய அரசு பணி கிடைக்கிறதுக்கான அமைப்பு உறுதியாக இருக்கிறது. செவ்வாய் சனி சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ரயில்வேயில் மத்திய அரசு பணி கிடைக்கும். தூரமான இடங்களில் இருப்பா, தூரமான இடங்களில் தான் செட்டில் ஆவா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. இப்போ அடுத்த காலர், வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. பேசுறேன் மதுரையில இருந்து. ஓகே சார், யாருக்கு சார் பார்க்க போறீங்க? எங்க அப்பாவுக்கு பார்க்கணும். ஓகே, அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/8/1969. 28/8/1969. பிறந்த நேரம்? 8:25 PM. 8:25 PM. ராசி நட்சத்திரம் சார்? கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். அப்பாக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. குருஜி, அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. சரி, எப்ப திரும்பி வருவாங்க? சேவிங்ஸ் ஒண்ணுமே இல்லை குருஜி. சரி, அதான் அவங்க கேட்கணும் உங்ககிட்ட. அப்பாவுடைய அமைப்பின்படி ரொம்ப நாள் வந்து வெளிநாட்டுல இருக்கிற அமைப்பு, இப்ப கூட சுக்கர தசை தான் அப்பாவுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அட்டமாதிபதி தசைன்னு சொல்லுவோம், மீன லக்னம். சரி, இந்த 8-12 இடங்கள்லாம் வலுத்திருந்து கடகம் சரராசிகளில் கிரகங்கள் இருந்தால் அவர்கள் நீண்ட நாட்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. இப்போ இந்த அமைப்பில் இப்போவே சுக்கரதசை ஆரம்பிச்சிருக்கு, சுக்கரன் கடகத்தில் தான் இருக்குது. அதனால் அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்குமே இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அவருங்க இங்கே இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புகள்லாம் இல்லை. சரிங்க, அதனால் உங்களை நான் ஏமாற்றக்கூடாது. 8/12 இடங்கள் சுபத்துவமாகி, இப்போ அப்பாவுக்கே வந்து பௌர்ணமி யோகம், 12 இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். 8-12 இடமும் சுபத்துவமானாலே ரொம்ப நாள் அங்கே வெளிநாட்டில் இருப்பாங்க, ஆனால் வெளிநாட்டில் செட்டில் ஆக மாட்டார். சுக்கரதசையோட முதல் 10 வருஷம் வந்து அவர் அங்கே தான் இருக்கணும், 2வது 10 வருஷம் வேணால் இங்கே வர வைக்கணும். அதனால் வெளிநாட்டிலே இருந்துட மாட்டார், திரும்பி இங்கே வருவார். ஆனால் இன்னும் அதிக நாட்கள் அங்கே இருப்பார். கடகத்தில் இருக்கின்ற சுக்கரன் அவரை நீட்டிக்க வைப்பார். அவருக்கு வந்து இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, சேமிப்பு எதுவும் இல்லைன்ட்டு. அப்போ அந்த சேமிப்பு இல்லைன்றது தாப்பினாருக்கும் அவர் அந்த அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்போ அவர் கடமைக்காகவாது இன்னொரு 10 வருஷம் வந்து பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்க வாழ்க்கைக்காக இன்னொரு 10 வருஷம் சம்பாதிக்கலான்னு தான் நினைப்பார். ஆகவே இன்னொரு 10 வருடத்திற்கு அவர் இங்கேருந்து வர்ற அங்கேயே தான் இருப்பார். அதே நேரத்தில் சுக்கரதசை பிற்பகுதியில் தான் இங்கே வரணும், இங்கே வந்துடுவார், அங்கே செட்டில் ஆக மாட்டார். 12வது இடம் தான் வலுத்திருக்கே தவிர, 8வது இடத்தை சனி பார்க்கறதுனால 8வது இடமும் சுபத்துவமாக இல்லாதனால அங்கே வந்து நிரந்தரமாக அங்கேயே தங்க முடியாது. ஆகவே சுக்கரதசை பிற்பகுதியில் ஒரு 10 வருஷத்திற்கு பின்னால் அப்பா வந்து இங்கே வந்து செட்டில் ஆவார், உங்களோட இருப்பார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, தொடர்ந்து பேசலாம் குருஜி. ஆமாம், இப்போ நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த 8வது இடம் 12வது இடம் இதை பற்றி தான் பேசுவோம். இப்போ கன்னியா லக்னத்தை பற்றி பேசின போது கூட கன்னியா லக்னத்திற்கு இன்னொன்று, கன்னியா லக்னத்திற்கு ஒன்று சொல்லாமல் விட்ட ஒன்று என்னென்னா, கன்னியா லக்னக்காரங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் சிங்கப்பூர் மலேசியாவில் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த 12வது இடம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 12வது அதிபதி யார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய வெளிநாட்டு பயணம், அவருடைய ஒரு கிரகத்துடைய திசை. இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு திசைக்கு அதிபதி. அப்போ கன்னியா லக்னக்காரர்களுக்கு சூரியன் வந்து 12வது அதிபதியாக வருவார். அந்த அமைப்பில் ஒரு நேரம் பார்த்துடலாம். வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் திரு மேடம், திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், யாருக்கு பார்க்க போறீங்க? எனக்கு தான் மேடம் பார்க்கணும். உங்களுக்கு தான் பார்க்கணுமா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 25/25/09/1984. 84. பிறந்த நேரம் சார்? 1:55 AM. 1:55 AM. பிறந்த நேரம், ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கன்னியா ராசி, உத்தர நட்சத்திரம். கன்னியா ராசி, கடக லக்னம். ஓகே சார், நம்மளுடைய குருஜி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ என்ன? ஐயா வணக்கம். ஐயா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க, பேச்சு வரட்டும் ஐயா. ஒண்ணும் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நான் 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வந்து பணம் கையில வந்து எல்லாமே செலவாயிருச்சு. பணம் கையில வருது, அதுவே சந்தோஷம் தானே? ஆமா, அந்த பணம் பாத்தீங்கன்னா அம்புட்டுமே ஷேர் மார்க்கெட்ல போட்டு லாஸ் ஆயிட்டேன். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் என் கைக்கு கிடைக்குமா? வேற எந்த தொழில் பண்ணாலும் அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியுமா? சரி, ஆயுள் காலம் நல்லா இருக்காயா? ராகு திசையில கடக லக்னத்துக்கு சுக்கர பக்தி நடக்கும் போதே உஷாரா இருக்கணும். இந்த சுக்கரன் அதாவது ராகு எடுத்துட்டு போயிட்டாரு. ஏன் எடுத்துகிட்டு போனார்? ராகதசை சஷ்டாஷ்டமாக இருக்கிற தசாபக்திகள் அமைப்பெல்லாம் நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி எழுதுறேன், அடிக்கடி சொல்கிறேன். உங்கள் கட்டுரை எல்லாமே படிச்சிருக்கேன். என் சுபத்துவம் சூட்சமும் எல்லாமே எனக்கு நல்லா தியரிலாம் ரொம்ப அழகாக புரியுதியா? புரியுது. ராகதசை நடந்தாலே ஜோதி நவரம். 2010, 2011, 2012 இந்த 3 வருஷத்தில் இதே மாதிரி நஷ்டம் ஆச்சா? ஆமாம் சார். ஆ, அப்போ சுக்கரதசை ராகதசை சனிபக்தி.
சார் சனி புத்தி. 2009 அஞ்சாவது மாசத்துல இருந்து 2010 2011 இந்த 2.5-3 வருஷமா நீங்க நஷ்டப்பட்டீங்க. ஆமாய்யா, ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன். அதே அமைப்புகள் தான் இப்ப சுக்கர பக்தியில கடந்த 3 வருஷமா நஷ்டப்பட்டீங்க. சம்பாதிச்சிருவானாயா, அதான் என் பயமே, வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாம் தெரிஞ்சு ஏன் நஷ்டப்படுறீங்க ஐயா? இதெல்லாம் தெரியாமதான் நஷ்டப்பட்டேன். ஏன் இவ்வளவு நஷ்டமாச்சுன்னு உள்ள போய் பார்க்கும் போதுதான் எனக்கும் ஜோதிடம் உங்களம்மா நீங்க சொல்லிதான் எல்லாமே புரியுது. அது போக வந்து உச்ச குரு வந்து சுபத்துவமாயி குரு, சரி உச்ச சனி வந்து சுபத்துவமாயி வந்து பாத்தீங்கன்னா குருவை பாக்குறாரு, அது வேற பயமா இருக்கியா? அந்த இந்த உச்ச எப்பவுமே சுபத்துவமான கிரகங்களுடைய பார்வை தீயதைகளை செய்யாது. உங்க அமைப்பின்படி ராகுவிற்கு 8 வீட்டில், ராகுவிற்கு 6-8 சஷ்டாஷ்டகமாக, ராகு ரிவர்ஸ்ல போற கிரகம், ராகுவிற்கு 8 வீட்டில் சுக்கிரனும் சனியும் அந்த சஷ்டாஷ்டக நிலைமையில இருக்கிறனால ராகு தச சனி புக்தியும் ராகு தச சுக்கர புக்தியும் உங்களுக்கு கெடுதலான பலன்களை விரயங்களை தரும். இந்த அமைப்பு முன்பே தெரிந்திருந்தால், ஒரு நல்ல யோகவானுக்கு இந்த அமைப்பு முன்பே தெரிய வைக்கப்படும் ஜோதிடர் மூலமாகவோ அல்லது வேறு விதங்கள்லையோ. இந்த அமைப்பு வந்து முன்னே தெரிய வைக்கப்படும், இந்த நேரத்தில் அகலக்கால் வைக்காத நஷ்டப்பட்டுருவேன் அப்படின்றத முன்னே உணர்ற அமைப்பு வரும். ஒரு யோகம் குறைவாக இருப்பவருக்கு பட்டதற்கு பிறகு அந்த ஞானம் வரும். இந்த அமைப்பில் வந்து உங்களுக்கு பட்டதற்கு பிறகு தான் ராகுதச சனி பக்தி வரும்போதே வந்து நம்ம உசராக இருந்திருக்கணும். சஷ்டாஷ்டக அமைப்பை பத்தி நிறைய எழுதுறேன் பாருங்க. தசாநாதனுக்கு 6-8 புக்திநாதன் இருந்தா அந்த தசா புக்திகள் நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யாது. அந்த நேரத்தில் நமக்கு பேராசையை ஏதாவது ஏற்படுத்தி விட்டு பண்ணிவிடும். இந்த அமைப்பின்படி குரு வந்து சனி வந்து சுபத்துவமாகி குருவை பார்க்கறதுனால குருதசை உங்களுக்கு இது கிடையாது, நல்லது நல்ல பலன்களை செய்யும். இன்னொன்று, என்ன சொன்னாலும் ஷேர் மார்க்கெட்டை விட மாட்டீங்க, தொலைச்ச இடத்துல தான் தேடணும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஏன்னா 12 இடம் சுபத்துவம் ஆயிடுச்சு. 12 இடம் தான் வந்து 8 இடம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கிற ஒரு பாவகமாக இருந்தாலும் 12 இடம் தான் வந்து இந்த சூதாட்டம், பங்கு சந்தை, லாட்ரி டிக்கெட்டு இதெல்லாம் வர்றது, சீட்டு, கேம்லிங்கு, மல்டிபிள் மார்க்கெட்டு, மணியில் எம்எல்எம் மணியை வந்து மல்டிபிள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் 12 பாவகம் சுட்டி காட்டுகிறது. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 12 அதிபதி, 12 பாவகாதிபதி வலுத்திருக்கிறாரோ அவர் வந்து சூதாட்டம், பங்கு சந்தை மூலமாக சம்பாதிப்பார், கொஞ்சம் இழப்பார், இழந்து சம்பாதிப்பார், இதுதான் பலன். இந்த அமைப்பின்படி ராகு திசையில் சுக்கரபக்தியில் போனது வந்து உங்களுக்கு குருதசை சுயபக்திக்கு பிறகு கிடைக்கும். குருதசை சனிபக்தியில் மறுபடியும் அடிபடுவீங்க, ஆனால் அப்போ அது உங்களுக்கு மறந்துடும். எப்பெல்லாம் சனிபக்தி வருகிறதோ அப்போதெல்லாம் உங்களுக்கு பங்கு சந்தையில் பெரிய நஷ்டங்கள் வரும். குரு 12 இடத்தை பார்ப்பதனால இப்போ ராகு திசை சந்திர புக்தியிலிருந்து, லக்னாதிபதி புக்தியிலிருந்து உங்களுக்கு இழந்தவைகள் ஓரளவிற்கு மீட்கப்படுகின்ற ஒரு நிலைமை வரும். இப்போ எவ்வளோ பணம் போச்சோ அதில் ஒரு 60% 50% உங்களுக்கு திரும்ப வரும். குருதசை பங்கு சந்தையில் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த குருதசை சனி புக்தி மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும், இழந்தவைகளை மீட்க முடியும். அதனால் வந்து ஒன்றும் சந்தேகப்பட, ஒன்றும் பயப்பட வேண்டாம். போன தொகை வந்து நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசலாம் குருஜி. நம்ம ஆமாம், இப்போ நம்ம வந்து இந்த பங்கு சந்தையை பற்றி கூட நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு நேரம் பார்த்துருவோம். காலர் இருக்காங்க. வணக்கம், இது குருஜி நேரம். சார் வணக்கம், நான் இங்கே கள்ளக்குறிச்சி வந்து பேசுகிறேன். ஓகே சார், உங்கள் பேர் சார்? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. பையனுக்கு நல்ல ஜாதகம், குருதசை இப்போ நடக்குது, குருதசையில் சுக்கரபக்தி நடக்குது. சுக்கரபக்தி நடந்தாலே எப்போவுமே திருமணம் வந்து தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். மிதுன ராசின்றதுனால ஒரு வருஷம் தாமதமாகும். ஏன்னா அஷ்டமச்சனி நடக்குது. அஷ்டமச்சனி நடக்கும்போது அஷ்டமச்சனியோட பிற்பகுதியில் தான் 2021 கடைசி அல்லது 2021 ஆரம்பம் தான் நடக்கும். ஜாதகம் கொஞ்சம் நல்லா அருமையான ஜாதகம், அதனால் 1 தாமதமாகும். 1 தாமதமாகி 30 நடக்கும். அதாவது 2020 பிற்பகுதி, 2021 ஆரம்பம், அந்த 4 மாதங்களில் நடக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி குருஜி. இன்னைக்கு வந்து நம்ம கன்னி லக்னத்தை வந்து பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த வாரம் வந்து அடுத்த லக்னம் என்னென்ன அப்படிங்கிற பலன்களை வந்து நம்மளுடைய மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறதுக்காக மக்களும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா மற்றும் குருஜி.